குட் மார்னிங். இன்னைக்கு நல்ல மேங்கோஸ் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ண போறோம், பிக்கிள் எல்லாம் போட போறோம். ஜாலியா பாருங்க. மீதியெல்லாம் பிஞ்சா இருக்கு, ஒரு 10 days கழிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பிக்கிள் போடலாம். வாங்க. வணக்கம், நான் சீதா பேசுறேன். வெல்கம் டு சீதாஸ் ப்ளீஸ். ஆவக்காய் ஊறுகாய் அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒரு சம்மர் வந்துட்டாலே வீட்டில் வந்து கலகலகலன்னு இருக்கும். ஆள் ஆளுக்கு மாங்காய் உட்காந்து கட் பண்ணுறது, ஊறுகாய் போடுறது, அதை அந்த வருஷத்துக்கு பூரா அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி ஊறுகாய் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாமல் இருக்காது. லெமனோ இல்லை ஒரு ஆவக்காவோ வரும்போது அது ஊறுகாய் போட்டு பூஜை ரூமில் வச்சுடுவோம். அது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வருஷா வருஷம் நடக்கிற விஷயம்தான். நம்ம வீட்டில் வந்தது நல்ல புளிப்பு மாங்காய் நல்லா இருக்கும் ஊறுகாய்க்கு. ஸோ அது எவ்வளோ வருதோ அதை கலெக்ட் பண்ணி உட்காந்து சம்மரில் போட்டோம்னா அந்த வருஷம் பூரா அந்த ஊறுகாய் இருக்கும். இந்த ஊறுகாய் போட்டு நம்ம வைக்கிறதுங்கிறது ஒரு மகாலட்சுமி மாதிரிங்க. கண்டிப்பாக ஊறுகாய் இல்லாமல் இருக்காது. ஒரு ஜாடியில் போட்டு எப்போவுமே இருக்கும் பூஜை ரூமில், அது வந்து வழக்கம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் மாங்காய் பறித்தோம் இல்லையா, ஸோ அதை இம்மீடியட்டாக உங்களுக்கு ஊறுகாய் பண்ணி காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக அதை வாஷ் பண்ணி தொடச்சி கட் பண்ணி நீட்டாக ஒரு நார்மல் பீசஸாக போட்டிருக்கோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் ஊறும் இல்லையா. ஸோ ஊறுகாய் போட ஆரம்பித்த உடனே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அதில் நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு அது ஹாட் ரைஸில் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி பீசஸ் போட்டிருக்கேன் நான் மேங்கோஸு. இது ஒரு 4 கிலோ போல் இருக்குங்க இந்த மேங்கோ. ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாத்தூளுங்க, வேறு எந்த மிக்ஸ் பண்ணாமல் ஒரு பிளெயின் மிளகாத்தூள் ஒரு 1 கிலோ. அதாவது ஒரு கிலோவுக்கு நம்ம 200 கிராம்ஸ் ரேஷியோவுக்கு மிளகாத்தூள், உப்பும் அப்படி தான் ஒரு 200 கிராம்ஸ் ரேஷியோவுக்கு. கடுகு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு 200, ஒரு கிலோவுக்கு 200 கிராம்ஸ். ஸோ அப்போ 800 கிராம்ஸ் வச்சுருக்கேன் 4 கிலோவுக்கு. அப்புறம் வெந்தயம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிலோவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கசந்து வந்துடும். 1/2 கிலோ வெள்ளை மூக்கடலை வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் இல்லை, நம்ம போட்டால் போடலாம், இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி கூட போடலாம், இது போதும் அப்படின்னு 1/2 கிலோ வச்சுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய்ங்க, செக்கிலேருந்து அரைச்சிட்டு வந்த நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போது 200 கிராம்ஸ் ஓகே தான் 1 கிலோவுக்கு, ஆனால் நான் வந்து 1 கிலோ வச்சுருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, 200 கிராம்ஸ் போதும்னா பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கேஜி வச்சுருக்கேன், ஐ மீன் 1 கிலோவுக்கு 200 கிராம்ஸ் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். கடுகு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், இது 800 கிராம்ஸ் இருக்குது, இதை போட்டு சால்ட்டும் ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன், பார்ப்போம். வெந்தயம் வந்து 1, 2, 3, 4 ஸ்பூன்ஸ். இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா? இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே பீச் ஹவுஸில் வந்து கொஞ்சம் பாத்திரம் பற்றாக்குறை. ஸோ நம்ம மேனேஜ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணலாம்.
இதை இப்போ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நிறைய இருக்குல்ல பாக்குறதுக்கு, ஏன் தெரியுமா? தொக்கு நிறைய வரும் நமக்கு. இது எண்ணெய் போட்டு நல்லா ஊற வச்சோம்னா அந்த கிரேவி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஓ இவ்வளோ காரமா அப்படின்னு நினைக்காதீங்க, காரம் எல்லாம் வந்து ஊற ஊற ரொம்ப கம்மியாயிரும். இப்போ நம்ம இந்த பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை மூக்கடலை இதை ஊற வச்சு ஒரு 3-4 hours ஊற வச்சு வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலுங்க, ஆவக்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது, அண்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் போட்டுட்டோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், ஆக்சுவலி நல்லெண்ணெய் போட்டு பண்ணோன்னா கொஞ்ச நாள் இருக்குங்க ஊறுகாய். கடலெண்ணெய் தான் ஆக்சுவலி சூப்பராக இருக்கிறது. கடலெண்ணெய் கிவ்ஸ் வெரி குட் டேஸ்ட் பிக்கிள்க்கு, ஆனால் ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். அது கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கும்போது நம்ம கடலெண்ணெய் போட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். மேங்கோ இன்னும் மேலே இருக்குது, இன்னும் ஒரு 1-10 days எடுக்கலாம் ஒரு 25 mangoes. அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக போட்டு கடலெண்ணெய் போட்டு நான் பண்ணிக்காம இதை வந்து ஒரு 1/2 kilo போல் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை கலந்து ஓவர் நைட் நம்ம அப்படியே வச்சிடணுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம நிறைய எண்ணெய் முங்குற அளவுக்கு, மேலே நிற்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். அது வரைக்கும் இது வந்து ஊறணும். அந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ஊறணும். அதனால ஒரு 1/2 kilo போல் போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். போதும், ஒரு 1/2 kilo போட்டிருப்போம் நம்ம. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு 1/4 kilo எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. ஸோ எல்லாம் நிறைய ஊற்றல, இது வந்து நல்லா ஊறணும். ஓவர் நைட் வந்து இதை நல்லா ஊறினாதான் நல்லா அதுக்கு காரம், நல்லா காய்க்கு வந்து நல்லா காரம் பிடிக்கும். ஸோ இப்படி வச்சுருக்கேன், இது நைட் ஃபுல்லாக அப்படியே நல்லா ஊறிச்சுன்னா நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம ஒரு 1 kg ஒரு 2 kg நம்ம எண்ணெய் வந்து ஃபுல்லாக இது ஆக்சுவலி ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு பக்கெட்டில் போட்டுட்டு, இல்லைன்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஜாடியில் மாற்றிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஃப்ளோட் ஆகுற அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா ஒரு துணி கட்டி மேலே ஒரு மூடி போட்டு உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அது வரைக்கும் இது ஊறணுங்க. திஸ் இஸ் வாட், உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டா இருக்குங்க, காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, பட் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஊறும் போது அந்த காரம் எல்லாம் கரெக்டா சரியாயிடும். உப்பு பாவாய் உருது, உப்பும் பர்ஃபெக்டா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ண ட்ரை பண்ண பாருங்க. நல்லெண்ணெய்லையும் பண்ணலாம், கடலெண்ணெய்லையும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணும்போது நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ இதை வந்து அப்படியே மூடி நம்ம வச்சுக்கோம், இதை நம்ம அப்படியே மூடி வச்சுக்கோம். அவ்வளோதாங்க, ஆவக்காவுங்க ரெடி ஆயிடுச்சு. இனி 1 வருஷத்துக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஆவக்காவுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். See you next time with a different video. Bye.